சீனா கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்களை ஏவக்கூடிய சைலோஸ் எனப்படும் தளங்களை அமைத்திருக்கிறதா அமெரிக்க பாதுகாப்பு துறை வல்லுநர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. சீனா 119 சைலோக்களை அதனுடைய கன்சு மாகாணத்துல இருக்கக்கூடிய பாலைவன பகுதியில நிறுவுவதா வாஷிங்டன் போஸ்டும் புகைப்படங்களோட செய்தி வெளியிட்டிருக்காங்க. அண்டை நாடுகளோட எப்போதுமே எல்லை பிரச்சனையில ஈடுபட்டு வரக்கூடிய சீனா தன்னுடைய அணு ஆயுத பலத்தை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சீனாவோட யூமன் நகர்ல அமைஞ்சிருக்கிறது கன்சு ப்ரொவினன்ஸ். அங்க அமைந்திருக்கக்கூடிய கோபி டெசர்ட் பகுதியில 100 அதிகமான சைலோஸ் அமைக்கப்பட்டிருக்கு. எந்த நேரத்திலையும் பேலிஸ்டிக் மிசைல்களை செலுத்துவதற்காக தயாரா வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குழி போன்ற தளங்கள் தான் இந்த சைலோஸ். மிசைல்களை இந்த சைலோக்கள்ல வைத்தே பராமரிப்பு பண்ண முடியும், பழுது பார்க்க முடியும், எளிதா லான்ச் பண்ணவும் முடியும். சீனா கிட்ட தோராயமா 250-350 அணு ஆயுதங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நிலையில சைலோக்களை முழுமையா சீனா கட்டி முடிச்சிட்டாங்க அப்படின்னா சீனாவுடைய அணு ஆயுத கொள்கையிலேயே ஒரு மிகப்பெரிய மாறுதல்களை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இது தொடர்பா நிபுணர் ஜெஃப்ரே லிவிஸ் வாஷிங்டன் போஸ்டுக்கு கொடுத்திருக்கிற பேட்டியில என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சைலோக்கல்ல சீனாவுடைய DF-41 இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்கள் வைத்து ஏவப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பல மல்டிபிள் வார்ஹெட்களை ஒன்றா எடுத்து செல்லக்கூடிய திறன் கொண்டது. சொல்ல போனா யுஎஸோட மெயின்லேண்ட் பகுதியை மொத்தமா தாக்கக்கூடிய வலிமை இதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா சீனாவுடைய குளோபல் டைம்ஸ் பத்திரிகையோ இந்த DF-41 மிசைல் அப்படிங்கறத திட எரிபொருள்ல இயங்கக்கூடியதுன்னு, அந்த ஏவுகணை ஹை மொபிலிட்டி லான்ச்சர் வாகனம் மூலமா ஏவப்படக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்க. அவங்க அப்படி சொன்னாலும் கண்டிப்பா சைலோஸ் அணு ஆயுத வளர்ச்சியில மிக முக்கியமான ஒன்றாகத்தான் இருக்கும். சீனா காரணம் இல்லாம இதையெல்லாம் செய்திருக்க வாய்ப்பே கிடையாது. சீனா தன்னுடைய அணு ஆயுத பலத்தை அதிகரிக்கிறது இப்போ கவலையை தான் கொடுத்துட்டு இருக்கு. இது குறித்து அமெரிக்கா சீனாவுக்கு உடனடியாக அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு ஜெஃப்ரே லிவிஸ். அமெரிக்க அரசும் இதை உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க. சீனாவுக்கு தன்னுடைய ஆயுதங்களை மறைச்சு வைக்கிறதே இப்ப சிரமமாயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு யுஎஸ் உடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் நெட் பிரைஸ். சீனாவுடைய அதிகாரப்பூர்வ ஊடகமான குளோபல் டைம்ஸ் இதை முற்றிலுமா மறுத்துட்டு இருக்காங்க. அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு சீனாவுடைய எந்தவித வளர்ச்சியுமே பிடிக்கிறது இல்ல, வதந்திகளை பரப்புறாங்க. உலக மக்களை சீனாவுடைய அணு ஆயுதத்தின் பக்கம் திசை திருப்பி அதற்கு சீனாவை ரியாக்ட் பண்ண வைக்கிறதே அமெரிக்காவுடைய வேலையா போயிடுச்சு. மொத்தத்துல எங்களுடைய அணு ஆயுத திறனை வளரவிடவே கூடாது, எப்படியாவது சர்ச்சையை உண்டாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுடைய குறிக்கோள் அப்படின்னு குளோபல் டைம்ஸ்ல சொல்லியிருக்காங்க. ஆனா கடைசி வரைக்கும் அந்த சைலோ சேவுதள கட்டுமானத்தை பத்தி மட்டும் வாயே திறக்கல. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.